அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய வளர்ச்சியால் நடுங்கும் ஊடகங்கள் இது குறித்தான் தேர்தல் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே கருத்து கணிப்புகள் எடுக்க தொடங்கியிருந்தாங்க இந்த கருத்து கணிப்புகளை அவங்களே நேரடியாக எடுக்காமல் நிறைய மாணவர்களை வச்சு தான் பார்த்தா எடுத்திருந்தாங்க ஏன்னா மாணவர்களிடையே மக்கள் எப்போதுமே பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னும் மாணவர்கள் அரசியல் குறித்த கேள்வி கேட்டால் மக்கள் இன்னும் ஆர்வத்தோடு பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு காரணம் தான் மாணவர்களை பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகளை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு கல்லூரி நிர்வாகமே அவங்களுக்கு அசைன்மெண்ட் மாதிரி மாணவர்களை எந்த அரசியல் தலைவனுக்கு அதிகமாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வி கேட்க வைக்கிறதும் அவங்களே ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்துறதும் காலங்காலமாக நடந்துட்டு தான் நடந்துட்டு இருக்கு இந்த வகையில தேர்தலுக்கு முன்னதாகவே நிறைய மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்புகளை ஒரே தகவல் தான் பாத்தீங்கன்னா அதிக அளவுல அது என்ன அப்படின்னா சீமானுக்கு முன்பு இருந்ததை விட இந்த முறை ஆளுமையும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும் தான் இருக்கு உதாரணத்திற்கு நேற்று தினம் தந்தி தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பெண்கள் புதிதாக ஓட்டு போட்டிருக்காங்க ஆண்களை விட எட்டு லட்சம் வாக்குகள் பெண்கள் அதிகமாக இருக்காங்க ஒரு செய்தி இந்த தகவலை ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பாண்டே அவர்கள் வெளியிட்ட கருத்து இருந்துச்சு ஏன்னா பாண்டே தான் முதல் முறையாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சீமானுக்கு இந்த முறை பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த முறை ஆண்களை விட பெண்கள் ஓட்டு அதிகமாக போட போறாங்க அதுவும் சீமானுக்கு தான் போட போறாங்க புதிய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு லட்சம் பெண்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போட போறாங்க ஓட்டு போறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு பாண்டே ஏற்கனவே தகவல் வெளியிட்டிருந்தார் இந்த ஒரு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் தந்தி தொலைக்காட்சியும் வெளியிட்டிருந்தாங்க இந்த செய்தியை எப்படி பகிர்றது அப்படின்னு அனைத்து தொலைக்காட்சிகளுமே ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்காங்க சொல்லணும் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிற நிலையில இந்த மாதிரி தொடர்ச்சியாக சீமானுக்கு சாதகமான நியூஸை வெளியிட்டு அவங்களுடைய தொலைக்காட்சி இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு தான் பாத்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நியூஸை வெளியிட்டதுக்கே தாங்கிட்டு இருக்காங்க முன்னணி ஊடகங்கள் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் அது என்ன அப்படின்னா முன்னணி ஊடகங்களுக்கு திமுகவுடைய அமைச்சர் நேரடியாகவே மிரட்டல் கொடுக்குறாங்க சீமானுடைய வீடியோக்களை போட்டால் அவங்களுடைய தொலைக்காட்சியே இருக்காது அப்படின்னு நேரடியாகவே அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா அந்தந்த தொலைக்காட்சிகளை வேலை செய்யக்கூடிய நெறியாளர்களும் கேமராமேன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை எங்களிடம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சொல்லியிருந்தாங்க மேலும் ஊடகங்கள் பண்ற இந்த விஷயம் மூலம் இந்த ஒரு தகவல் உண்மைதான் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்